இன்னைக்கு ராத்திரி எங்க போயிருந்தீங்க? சினிமா. ஏன் போனீங்க? படம் பார்க்க சார். மிஸ்டர் பாண்டரங்க, சினிமா படம்னா உங்களுக்கு பிடிக்காதே, ஏன் போனீங்கன்னு கேட்டேன். காசு கொடுத்து பாக்குறதுக்கு தான் சார் பிடிக்காது. ஓசியில ஒரு பாசு கிடைச்சது, அதுக்காக போனேன். ஓ, எந்த ஷோ, எந்த படம்? பாசு எல்லாம் மூணாவது ஷோக்கு தானே கொடுக்கறானுங்க. படம் மழுக்கி விழுந்தவள். நீங்க போறப்ப பொண்ணு இருந்தது, நீங்க சினிமா படத்தை முடிச்சு வர்றப்போ பொண்ணு இல்ல. அப்படியா? இது யாரு, உங்க மூத்த பொண்ணா? ஐயோ, ஏற்கனவே கோளாறா இருக்கு. நீங்க வேற கதையை மாத்தி விட்டு போடாதீங்க சார். அவன் சம்சாரம். ஓகே, உங்க பொண்ணு எங்க படுத்திருந்தது சொல்ல? கட்டில் மேல. கட்டில் எனக்கு தெரியாதா சார், எங்க படுத்திருந்ததுன்னு தான் கேட்கிறேன். கட்டிலுங்கிறது பெட்ரூம்ல தான் சார் இருக்கும், அதுலதான். கரெக்ட், யூ ஆர் கரெக்ட். இந்த அம்மா எங்க படுத்திருந்தாங்க? அதை பத்தி நீங்க கேட்காதீங்க. அவன் எங்க வேணாலும் படுப்பா, அது அப்புறமா நான் கேட்டுக்கிறேன். சார், இந்த அம்மா எங்க படுத்தாங்கன்றது இந்த கேஸுக்கு எனக்கு தெரிஞ்சாகணும். ஓஹோ, சொல்லி, நீ எங்க படுத்தங்கிறது அவருக்கும் தெரிஞ்சாகணுமா? கீழே படுத்திருந்தேங்க. ஓகே, நீங்க எங்க படுத்தீங்க? நான் படுக்கவே இல்ல, சினிமாவுக்குள்ள போனேன். கரெக்ட், இத முன்னாலேயே சொன்னீங்க. ஓகே, ஆமா, தாப்பா எல்லாம் கரெக்ட்டா போட்டுருந்ததா? ஆமா சார். எப்படி ஆமா சார்னு கரெக்ட்டா சொல்றீங்க? நான் சினிமாவை போயிட்டு வந்து கதவை தட்டினேன், என் சம்சாரம் வந்து திறந்தா தடக்குன்னு குதிச்சேன். இந்த வீட்டுக்கு வேற வழி இருக்கா? ஆஹா, எனி அண்டர்க்ரவுண்ட். ஆஹா, ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சார், எனக்கு பிடிக்காதது. என்னங்க? வீட்டுக்கு தாப்பா கரெக்ட்டா இருக்குது, ஒரே பாதை, அண்டர் கிரவுண்ட் இல்ல. சினிமாக்கு போறப்ப பொண்ணு இருந்தது, திரும்பி வர்றப்ப பொண்ணு இல்ல. எப்படி சார் உங்க பொண்ணு போயிருக்கும்? அது தெரியாம தானே சார் உங்களை வர வளைச்சேன். மிஸ்டர் பாண்டரங்கம், இந்த வீட்டை நான் சர்ச் பண்ண போறேன். என்னங்க ஐயா, என்ன சொல்றாங்க? சர்ச் பண்ண போறாரா? அதாவது நம்ம வீட்டை மாதா கோயில் ஆக்க போறாரா? மாடியில இந்த கடிதம் கிடந்தது சார். பாண்டுரங்கம், உங்க லெட்டர். எனக்கு கண்ணாடி இல்ல, நீங்க படிங்க சார். பாண்டுரங்க பிள்ளை அவர்களே, உங்கள் பெண்ணை தூக்கி சென்றவன் நானே. உன் சம்சாரம் விடாத விடாத என்னது? நீ விடமாட்ட விடமாட்டேன். நீரிந்த கடிதம் கண்டவுடன் 10 லட்சம் ரூபாயை 10 ரூபாய் நோட்டுகளாக மாற்றி பல்லாவரத்திற்கு பின்புறம் செல்லும் ஒத்தையடி பாதையிலே உள்ள பாலடைந்த பிள்ளையார் கோயிலுக்கு பின்புறம் வைக்கவும். முன்னால வச்சா பிள்ளையார் எடுத்து வரா? யூ ஆர் கோயிங் பியாண்ட் யுவர் லிமிட்ஸ். உங்க கேஸ் நீங்களே கருத்துக்க போறீங்க. மேலபடி அப்படி செய்தால்தான் உமது மகளை உம்மிடம் சேர்ப்போம். இல்லையே, உமது தலையை மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மேலே ஏற்றி இந்த ஊரை ஊர்வலம் வைத்தோ ஊர்வலம் செய்ய வைப்போம். இப்படிக்கு பம்பாய் மெயில் 109. என்ன பம்பாய் மெயில்? பச்சை குத்துறவனா? நான்சென்ஸ். பாண்டுரங்க பிள்ளை, நான் பயங்கரமானவன், இந்த கேஸ் நிச்சயமா கண்டுபிடிப்பேன். புரியுங்க, நான் உங்க தோட்டத்தை சர்ச் பண்றேன். சரி. ஐயோ, பொண்ணு பொண்ணு, அடியா, நம்ம பொண்ணு வந்துருச்சு, பொண்ணு வந்துருச்சு. எங்கம்மா போன? எங்களுக்கு கிட்ட அழுத்து சலுத்து வந்திருக்கு. ஒரு காபி தண்ணியை கொடுக்கறத விட்டுட்டு குழகு மாதிரி கட்டி பிடிக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க சார். ஷராப் அம்மா, நீங்க கொஞ்சம் வரீங்களா? வாட் இஸ் யுவர் ஃபுல் நேம்? பி ஹேமா. ஓஹோ, உங்களை யார் இங்க கூட்டிட்டு வந்து விட்டது? அவனா, பம்பாய் மெயில் 109. ஆல் தி கான்ஸ்டபிள்ஸ் ஃபாலோ மீ. குடிக்கோ குடிக்கோ குடிக்கோ. பம்பாய் மெயில் 109 நீங்க வந்தானா? ஐயோ, ஏமா, உனக்கு பயமா இல்லையா? போகும்போது பயமா இருந்ததுப்பா, வரும்போது பயமே இல்ல. ஐயோ, ஏமா, அங்க ஒரு பிச்சைக்காரன் தவிர வேற யாரையுமே பார்க்கலன்னு சொல்றாங்களே. அந்த பிச்சைக்காரன் தான் பம்பாய் மெயில். ஆல் தி கான்ஸ்டபிள்ஸ் ஃபாலோ மீ. எந்த பிச்சைக்காரன் கண்டுபிடிப்பாங்க? ஊர்ல இருக்க பிச்சைக்காரன் எல்லாம் புடிச்சு கொண்டாங்க, கண்டுபிடிப்போம். எப்ப பிச்சைக்காரன் ஆனாவே? ஐயோ அப்பா, பிச்சைக்காரன் வேஷத்துல வந்தான். வேஷமா? மடை. அந்த பம்பாய் மெயில் 109 தான். எப்படி பிச்சைக்கார வேஷத்துல வருவான்னு எனக்கு என்ன தெரியும்? மடைய யாரு? பம்பாய் மெயில். எப்படி
எனக்கு கடுதாசி எழுதுனானு அதுல கீழே ஒரு வரி, நான் இப்படி பிச்சைக்கார வேஷத்துல தான் வருவேன் அப்படின்னு எழுதி இருந்தா உங்களுக்கு பிடிச்சுக்கிற எவ்வளவு சௌரியமா இருந்திருக்கும். மிஸ்டர் பாண்டுரங்கம், என்ன நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க, நான் பயங்கரமானவன், அவனை பிடிச்சே தீருவேன். டெலிபோன் சத்தம் கேட்டா என் குடலே பதறது சார். தைரியமா அட்டன் பண்ணுங்க, நான் இருக்கிறேன். சரி, ஹலோ, நான் பாண்டுரங்கம் பேசுறேன், நீங்க யார் பேசுறது? நான் பம்பாமேல் பேசுறேன். போன தடவை கௌரவமா நான் அவங்க பொண்ணு அனுப்பிச்சு வச்சேன், ஆனா நீங்க கௌரவமா நடந்துக்கல. நான் லெட்டர்ல சொன்னபடி வர திங்கக்கிழமை குறிப்பிட்ட இடத்துல நீங்க 10 லட்சம் ரூபாயோட வந்து நிக்கல. இந்த தடவை நிச்சயமா அவங்க பொண்ணு அபே. ஐயோ சார், நான் பயந்த மாதிரியே ஆகி போச்சு சார். 10 லட்சம் ரூபாய் கொடுக்கலன்னா வர்ற திங்கக்கிழமைக்குள்ள என் பொண்ணை மறுபடியும் தூக்கிட்டு போடுவானா சார்? குட் நியூஸ். என் பொண்ணை தூக்கிட்டு போறது குட் நியூஸ் சார். என்னைக்கு தூக்கிட்டு போறேன்னா? திங்கக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியே கமிஷனர் கிட்ட பர்மிஷன் வாங்கி 25 போலீஸ பங்களா சுத்தி பாரா போட்டுட்டு அன்னைய ராத்திரி நான் இங்கதான் தங்க போறேன். அந்த பம்பாய் மைல் 109 எப்படி வரான்னு பாக்கலாம், எப்படி உங்க பொண்ண தூக்க போறாங்கறதையும் பாக்கிறேன். அப்ப புடிக்கிறது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறீங்களா? மிஸ்டர் பாண்டுரங்கம், நான் புடிச்சா பார்த்த மாதிரி பார்த்தா புடிச்ச மாதிரி சார். நீங்க பார்த்து பிடிப்பீங்களோ புடிச்சு பார்ப்பீங்களோ, எனக்கு பொண்ணு வேணும் சார். சோ Sunday night, with 25 constables, I will be here, okay? அப்படித்தான் போல இருக்கு. அப்படித்தான் போல இருக்குதா? வரேன். எங்க ஏதோ பாசுல சினிமா போனதா சொன்னீங்களே, 2 பாசு கிடைக்குமா? உங்க வீட்டுல உங்க பொண்ணு காணா போகணுமா சார்? எனக்கு பொண்ணே கிடையாது, 2 பாசு வாங்கி கொடுங்களேன். உங்க பொண்டாட்டி இருக்குல்ல? ஐயோ, அவனுக்கு புடவைதான் சார் கணக்கு. கம்பாய்மையிலே பிடித்து கொடுப்பதற்கு 1 லட்சம் ரூபாய் இனாம். லட்சமா? கம்பாய் மயில் சாமியார் வேடத்தில் உலவுவதாக வதந்தி அவனை பிடித்து கொடுப்பவருக்கு 1 லட்சம் ரூபாய் அன்பளிப்பு. ஐயோ ஐயோ ஐயோ, 1 லட்சம் ரூபாயாமே? ஐயோ, 1 லட்சம் ரூபாய் கிடைச்சதுன்னா மேரி குட்டிக்கு நகையா பூட்டி அழகு பார்த்துவனே. ஐயோ, அரே பம்பாய் மயிலு, நீ எங்கடா அலையிற? அரே, இருக்கிற இடத்த சொல்லுடா. ஆளுக்கு பாரியா பங்கு போட்டுக்கலாம். 50,000 50,000 சாமியார் வேடத்துல அலையிறானாமே. துபாய்க்கு போற கள்ள துணி எல்லாம் நீங்க தான் ஏற்பாடு பண்றதா கேள்விப்பட்டேன். நம்மளை மறந்துடாங்க. எப்ப புறப்படுதுங்க கப்பல்? நானே துபாய்க்கு போறதா என் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்படி போறதா சொல்லு, நானும் வரேன். ஆளப்பாரு ஆள. இதுதான் பம்பாய் மீன், வெளிநாட்டுக்கு ஓட பாக்குறான். இவனை விடக்கூடாது. 1 லட்சம் ரூபாய் எனக்கு தான், எனக்கு தான். இவன் அப்படியே போட்டு அமைக்கிறான். என்ன சொல்லிட்டு போறான்? அடங்காப்பிடாரி பொண்டாட்டி கட்டிக்கிட்டு அவ கொடுமை தாங்க முடியாம சாமியாரா போய் ஊர் ஊரா அலையிற பம்பா மேலாவது பாண்டிய மேலாவது. நீ சொக்குல்ல அதே எதுக்கு பாக்குறேன்? பள்ளுவருக்கு வாசி வாசிக்கு பிறகு எனக்கு வாசிருக்குது. அம்மா சொல்லப்படாது, வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டான். அவ்வளவு அடக்கம், குனிஞ்ச தலை நிமிர மாட்டான். அதே இன்னைக்கு உன் வீட்டுல உன் பொண்டாட்டி கையாரா சாப்பிடணும். பொண்டாட்டி கையாலயா? என்ன தங்கமான குணம்? அப்படி தங்கமான குணமா? ஒரு நாளைக்கு என்ன, ஒரு வாரம் உட்கார்ந்து சாப்பிடுவேன். 1 ரூபாய்க்கு சோப்பை வாங்கி உடம்புக்கு துணிக்கெல்லாம் போட்டு குளிச்சுட்டு வா, நான் போய் ஏற்பாடு பண்றேன். போன மாசமே குளிச்சுட்டேன். என் வீட்டுல சாப்பிடணும்னா தினமும் குளிக்கணும். பக்கத்துலயே உட்கார முடியல. அட்ரஸ் அட்ரஸ் மேட்டு தெரு 3 நம்பர் வீடு. மேட்டு தெரு 3 நம்பர் மேட்டு தெரு 3 நம்பர் விலாசத்தை பாடம் பண்ணிட்டு போறத பார்த்தா வந்துருவான் போல இருக்குது. நான் வேற பொண்டாடிய பத்தி பெருமையா சொல்லிவிட்டேன். வாக்கல சனி வர்றதுக்குள்ள நாம போய் பொண்டாட்டி காலை பிடிப்போம். மேரி மேரி போலீஸ்காரன் மகன் எனக்கு இந்த பயமும்
ஒரு நாளைக்கு அவனுக்கு வயிறார சோறு போட்டு என்கிட்ட மரியாதையா நடந்தேன்னா அவன் ஊருக்கு போய் மாமன் மச்சாங்கிட்டேன்னா அடே இன்னொரு ஜாதி பொண்ண கட்டிக்கிட்டான்னு சொன்னீங்களே, நீங்க நேரில் போய் பாருங்கடா, அவ ஒரு அருந்ததி, அவ ஒரு நலாயினி, அவ ஒரு சாவித்திரி, இந்த மூணையும் மொத்தம் அந்த மேரிக்கிட்ட பாக்கலான்னு உன்னை பத்தி பெருமையா சொல்லுவான். அங்கல வரையினதோ அதுக்கு நான் என்ன செய்யணும்? சமையல் செய்யணும். சமையல் ஆயி எந்த ஆயி? மீன் குழம்பு செய்து முட்டை போட்டு. முட்டை போட்டு இல்ல, போட்டு போடு, அதோட ஒரு ரசம் ஒரு கூட்டு ரெண்டு அப்பளத்தை சுட்டு போட்டுட்டேன்னா விருந்து முடிஞ்சது. அதோட பரிமாறும் போது பொரியல பொட்டுன்னு போடாம அப்பளத்தை புடிச்சுக்கோன்னு வீசாம கொஞ்சம் அடக்கமா மரியாதையா செய்யும் செய்யும். அதோட நான் புருஷன், உன்னை அதிகாரம் பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குங்கிறத எடுத்து காட்டும். பேசுறதுக்கே பயமா இருக்கு, எங்கடி அடிக்கிறது? சும்மா அவன் முன்னாடி என்னடி குழம்புல உப்பு இல்ல அப்படின்னு தூணு துப்புவேன். ஆயாளம் ஆயாளம் இல்ல அப்படி இல்ல உன்ன தாண்டி சும்மா தாண்டி சும்மா தான். உடனே நீ பயந்து நடுங்கி உப்பு போட மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்லணும். உடனே என்னடி சோறு வேகல நான் இந்த மகள அப்படின்னு சொல்லுவேன். ஆனா மரியாதை மனசுக்குள்ள இருக்குண்டி. அப்படியா? அப்ப பாரு மேரி மேரி மேரி, உன்னை அதிகாரம் பண்ற மாதிரி பண்ணுவேன். அதுக்கு நீ பயந்து மரியாதை கொடுக்கற மாதிரி கொடுத்தீன்னா அதை பார்த்துட்டு போய் ஊர்ல இருக்கிற என் மாமன் மச்சான்கிட்ட அருந்ததி சாவித்திரி நலாயினின்னு போறையும். இடம் மெக்கானிக் அந்த வந்துட்டு இல்ல, அவன் வரும்போது இடம் கிட்டனு கூப்பிடாத. என்னங்க ஏங்க அப்படி கூப்பிடு. என்னங்க பறையும் பறையும். நான் நீங்களுக்கு மூணு சான்ஸ் கொடுக்கும். அது போதும். மூணு தடவைக்கு மேல் நீ என்னை திட்டும் எங்கில் ஞான் பத்திரகாலி வேட்டும் போடும். அறியோ அப்ப மூணு தடவைக்குள்ள முடிச்சுக்கணும். இவ்வளவு அன்பா யாருமே கூப்பிட்டது கூட இல்லை. வீடு எப்படி இருக்கு நண்பா? ஓடா இவ்வளவு சுத்தமா இருக்குதே நண்பா. என்னமா வேற ஜாதி சார பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு மாம மச்சான் ஊர்ல இருக்கிறவன் ஒரு மாதிரியா பேசினாங்களே. மகாலட்சுமி குடும்பம் நல்லா நடக்குது. ஏங்கோ அப்பளம் பொரியுதுங்கோ இப்ப எலை போடுதுங்கோ. ஐயோ மனைவி மனைவி வார்த்தைக்கு வார்த்தை இங்கோ இங்கோ இங்கோன்னு மரியாதை சும்மா எழ ஓடுது. ஏங்கோ சமையல் ஆய் இறைய போடு. வரக்காது வரக்காது வரக்கு வரும். ஆனாலா இது மாதிரி ஒரு தடவை கூட புனிஞ்சதே இல்ல நண்பா. யாரு என் கொண்டாட்டிடும்? என்னமோ வேற ஜாதிக்கார பொண்ண கட்டிக்கிட்டான் எல்லாரும் பெருசா பேசுறாங்க. கவனிச்சா இவ எனக்குன்னு பிறந்த பத்தினி சீரை. என்னங்கோ ஏங்கோ நீ குழம்பு தாராளம் தாராளம். ஆ நண்பா மீன் குழம்பா இது இல்ல தேல் குழம்பு. என்ன உப்ப இல்ல உங்க அப்பா வந்து சொத்தா போகுது உப்ப கொஞ்சம் அள்ளி போட்டாரு பொறிக்கு நாய கோபம் கூடாது நண்பா. இது என்ன பார்த்த நீ போற பாரு ஒரு தடவை என்னங்கோ ஏங்கோ சமைக்கணுங்கோ உப்பு வேணுமெங்கில் கொண்டு வரும். பணிவை கவனி பணிவை கவனி பணி மட்டுமா நண்பா? என்ன நினைவு நண்பா? நீ ரொம்ப கவனிக்கிற சோக்க கவனி. எந்த நண்பா அடக்கமான பொண்ண நாயே பேயன்னு சொல்லி விரட்டியில போட்டுருக்கேன். சும்மாரு இவ்வளவு நேரம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். நீ எதை போட்டாலும் சாப்பிடுவா? நான் அப்படியா? அப்படி இல்ல நண்பா. நீண்ட நாள் ஆச்சு நல்ல சோறு சாப்பிட்டு. அவனுக்கு போய் அது உப்பு பா போட்டாலும் அன்றதா? என்ன நண்பா சாப்பிடாம அப்படி வைக்க? நான் நண்பா நீ அண்டு பண்ற மெதுவா சாப்பிடு. இலையில இருக்கிற எதுவும் நான் எடுத்துக்க மாட்டேன். நீ மெதுவா சாப்பிடலாம். என்ன பாச்சு கல்லா பண்ணா உடஞ்சது கல்லா? ஏண்டி நான் இந்த மழை என் நண்பை நான் சோறு திங்க வந்தானா இல்ல கல்ல திங்க வந்தானா? ரெண்டு தடவை என்ன நண்பா ரெண்டு தடவை ஆகி ஒண்ணுல கல்யாணம் ஆகி இத்தனை வருஷாச்சு ரெண்டாவது தடவை தானே கண்ணு வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சாப்பிடு நண்பா தானா நண்பா வரக்குற பந்த சாப்பிடு. இது எல்லாம் இதை திங்க முடியாது இருக்கட்டும் நண்பா.
சத்தியமா சொல்றேன் நண்பா. சாப்பாட்டுல கல்ல போட மாட்டான், தலையில தான் கல்ல போடுவான். என்ன அடக்கமும் ஒடுக்கும், இந்த அடக்கமும் ஒடுக்கமும் இந்த நாட்டுல ஒரு பயம் கொண்டாட்டிட்டே இல்ல. நீ பல வீடு ஏறி இறங்கிருக்க. நம்ம வீடு சாப்பாடு எப்படி? நண்பா நான் சாப்பாட்டையா பார்த்தேன், உன் சம்சாரத்தை எல்லாம் பார்த்தேன். என் சம்சாரம் அழகாரு அழகாரு சாப்பிடு. என்ன தயிர கொண்டாடா மோர கொண்டாந்து இருக்க, அது உங்களுக்கு புளிப்பா இருக்கு, அறிவு இருக்கா? உங்க அப்பா வீடு காட்டா போகுது. மூணு தடவை ஆயி. என்ன நண்பா மூணு தடவை ஆயி? அது வேற ஒண்ணு இல்ல, மூணு தடவை உரம் ஊத்தி முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற. இவ்வளவு பேசுற, உன் சம்சாரத்துக்கிட்ட இருந்து ஒரு கோபம் இருந்தாலும் உன் சம்சாரத்தை வீட்ல வச்சிருக்க கூடாது நண்பா. பின்ன எங்கேயாவது கோயில்ல வச்சுதான் உண்மணும். இரு சாப்பிட்டு அப்புறம் அவசரப்படாது. மெதுவா மெதுவா. என்னக்கு வந்த இருந்தாலும் இலைய எடுத்துட்டு நீ பாத்து அறிவிட்டேன். நாலாம் தடவை ஆயிடா நாயிண்டம். இப்படி மாலமாலி விழுந்ததில்ல, கையில ஒரு பூச்செண்டுதான் பாக்கி. இனி புடிச்சுவோம். இவர் நின்ற ஸ்நேகிதனும் போலீஸ்காரனும்.